கத்திரிகனுக்கு சாவே இல்லடா, வரணும். பழைய பன்னீர்செல்வமா விஜயகாந்த் மறுபடியும் வரணும். இந்த குரல் தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விஜயகாந்தினுடைய அன்பர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கு. ஃபீனிக்ஸ் பறவையாய் எழுந்து வா தலைவா அப்படின்னு தேமுதிகவினுடைய தொண்டர்களும் குரல் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்நேரம் கலைஞர் உயிரோடு இருந்திருந்தால் அவர் வடிக்கக்கூடிய முதல் கண்ணீர் நிச்சயமாக விஜயகாந்துக்காக தான் இருக்கும். ஏன்னா எதிர்கட்சியாக இருந்தபோது கூட நடிகர் வடிவேலு தன்னால் வளர்க்கப்பட்ட ஒரு நபர் அரசியலுக்காக தன்னை தாழ்த்தி பேசிய போது கூட வடிவேலை பற்றி கடைசி வரை ஒத்த வார்த்தை நெகட்டிவாக அவர் சொன்னதே கிடையாது. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை எதிர்த்து எவ்வளவோ வார்த்தைகள் பேசினாலும் கலைஞர் தனக்கு திருமணம் செய்து வைத்தவர் அப்படிங்கிறதுனால தனிப்பட்ட முறையில் அவரை எந்த விதத்திலையும் தாக்கியவர் விஜயகாந்த் கிடையாது. இப்படி ஏகப்பட்ட நல்ல குணநலன்களை வைத்திருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்கள் அவருடைய ஆரம்ப காலத்தில் இருந்து இன்ன வரைக்கும் அவர் சேர்த்து வைத்த சொத்துக்கள் அப்படிங்கிறது உண்மையிலேயே ரசிகர்களை தான். 80s 90s இருந்து 2K Kids வந்து அவருடைய நடித்த படங்களை பார்த்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை புரட்டி பார்த்தாலும் சரி, எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இலக்கமாக வாழ்ந்து காட்டியவர். அவருடைய சேவை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான வார்த்தைகள். முரசு சின்னம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருடைய தொண்டர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டது. அவரால் உருவாக்கப்பட்ட நபர்கள் அப்படிங்கிறவங்க அவரை விட்டு போயிட்டாலும் இன்னைக்கு மியாட் மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடிய விஜயகாந்தை தேடி நாசரும் செல்வமணி அவர்களும் ஓடோடி வந்திருக்காங்கன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய உண்மையான பாசம்தான். விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தப்போ இருந்த நட்புகள் எல்லாமே இன்னைக்கு தூரத்தில் ஓடி போயிட்டாங்க. ஆனாலும் இன்னமும் அவர் கூட நெருக்கமாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் கூட இருக்க தான் செய்கிறாங்க. அதில் முக்கியமான நபர் பார்த்தசாரதி அண்ணன். அவர் இன்னமும் வந்து விஜயகாந்தோட தொடர்ந்து அவர் கிட்ட இருக்கக்கூடிய அந்த கடைசி காலம் வரைக்கும் கூடவே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருக்கான ஒரு பெரிய இலக்காக இருக்க முடியும். பெரிய அளவில் சொத்து சேர்க்கறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தசாரதிக்கு பெரிய அளவிலான இலக்குகளாக இருக்கிறதாக பார்க்க முடியல. இப்படி விஜயகாந்த் உடல்நலம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் இருந்து வேலை செய்கிறவங்களை தாண்டி தூரத்தில் இருந்து சாமி கும்பிடுறவங்களுடைய எண்ணிக்கையும் தமிழ்நாட்டில் இருக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் ஒவ்வொரு வீடுகளிலையும் இருக்கக்கூடிய மக்கள் விஜயகாந்தை நேசிக்கக்கூடிய அன்பர்கள் தன்னுடைய குலசாமி கிட்ட விஜயகாந்தனுடைய ஆயுட்காலை நீட்டித்து கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. விஜயகாந்தனுடைய ஆரம்பகால வரலாறையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. தூரத்து இடிமுழக்கம் அப்படிங்கிற படத்தின் மூலிமா பெரிய அளவில் வெற்றி பெற்றவர் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு மாறினதே ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த வெற்றி பயணத்தினுடைய அந்த கடைசியில் அந்த மூன்றெழுத்து சொருகிய பிறகுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. தன்னுடைய நண்பருக்காக ராவுத்தர் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற அந்த ப்ரொடியூசர் மூலியமாக தான் உழவன் மகன் அப்படிங்கிற படத்தில் ஏகப்பட்ட அதற்கு பிறகு 80களுடைய இறுதியில் நட்புக்காக அவர் நடத்திய போராட்டங்கள்லாம் தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ எளிதில் மறந்திருக்க முடியாது. ஈழ போராட்டம், இந்தி எதிர்ப்பு போராட்டம்னு தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான போராட்டங்கள் எல்லாத்துலேயுமே விஜயகாந்தனுடைய பங்கு இருக்குது. தமிழக ஆளுநர்கிட்ட மனு கொடுத்துட்டு கெத்தா வந்து விஜயகாந்த் வெளியில் வந்து பேசும்போது அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கம்பீரமான குரல் இருக்குல்ல, அதை அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளால் மறக்க முடியாது. 1986 வட்டாட்சியை எதிர்த்து போராட்டம், ஈழத்துக்காக பிறந்த நாள் கொண்டாட்டத்தையே தவிர்த்தவர் தான் விஜயகாந்த். அங்கே மக்கள் கஷ்டப்படும் போது நான் மட்டும் எப்படி சந்தோஷமாக சிரிக்கிறது அப்படின்னு தன்னுடைய பிறந்த நாளையே கொண்டாட மறுத்தவர் தான் இந்த விஜயகாந்த். 1990 பிரேமலதா விஜயகாந்தை திருமணம் செய்து கொண்டவர். அதற்கு பிறகு ஆர்கே செல்வமணி அப்படிங்கிற புதுமுக இயக்குனரை வளர்த்து விட்டு புலன் விசாரணை அப்படிங்கிற படத்தை பெரிய அளவில் சக்சஸ்ஃபுல்லாக ஓட்டி காட்டியவர். புரட்சி கலைஞர் கேப்டன் கருப்பு MGR இவருக்கு தொடர்ந்து 80s 90s இருக்கக்கூடிய ரசிகர்கள் புகழாரம் சுட்டினாங்க. இதே தனது 100வது படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் பட்டமும் அவருக்கு கிடைச்சதையே அதையே டைட்டிலாக்கி கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற பேர் வச்சார். இந்த வார்த்தைகள்லாம் அவ்வளவு எளிதாக யாராலையும் மறக்க முடியாது. ஒரு பெரிய போராட்டமான வாழ்க்கை வாழ்ந்தவர்னால தான் போராளிகளுடைய பெயரையே தன்னுடைய படத்துக்கும் வச்சிருக்கார். 1996 கலைஞருக்காக கலைகுலக பொன்விழா நடத்தி காட்டியவர். அன்னைக்கு இருந்த பீரியட் ADMK பீரியடு, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடிகர் சங்கத்துக்கு தலைவராக இருந்த விஜயகாந்த் டைரக்டாக கலைஞர்கிட்ட போய் நின்று ஐயா உங்களுக்கு பொன்விழா நாங்கள் கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லி அதை வெற்றிகரமாக நடத்தி காட்டியவர் விஜயகாந்த்னு சொன்னால் அது மிகையில்லை. நடிகர் சங்கத்தினுடைய கடன்களை அடைக்கிறதுக்காக மலேசியா சிங்கப்பூரில்
கலை உலகத்தினரை ஒட்டுமொத்தமாக கூட்டிகிட்டு போய் ஒரு பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி தனக்கு இருக்குது அப்படிங்கிறத நிரூபித்தவர் தான் விஜயகாந்த். மருத்துவ செலவு, கல்வி செலவு, நிவாரணம்னு தமிழ்நாட்டில் எங்கே யாருக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா காசையும் அந்த மக்களுக்காக கொடுத்தவர் தான் விஜயகாந்த். தன்னுடைய கல்யாண மண்டபம் இடிக்கப்பட்டதுனால அவர் அரசியல் கட்சி தொடங்க வரலை. அதுக்கு முன்னாடியே அவருடைய தொண்டர்கள் எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து தன்னுடைய கட்சியை வளர்த்தாங்க, உள்ளாட்சி தேர்தலில் கலந்துக்கிட்டாங்க. ஓ, நம்முடைய கட்சியின் சேர்ந்து உறுப்பினர்கள் தேர்தலெலாம் பங்கெடுத்துக்கிறீங்களான்னு சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டவர் தான் நடிகர் விஜயகாந்த். அவருடைய வழியை ஃபாலோ பண்ணி தான் இன்றைக்கி உள்ளாட்சி தேர்தலில் விஜய் வந்து களமாடி தன்னுடைய தொண்டர்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார். அடுத்து 2026 அவரும் களமாட போகிறாரு. விஜயகாந்தை பார்த்து வளர்ந்தவர் தான் விஜய். விஜயகாந்த் மூலிமா வளர்த்தெடுக்கப்பட்டவர் தான் விஜய். அப்படிப்பட்ட விஜய் நேரில் வந்து விஜயகாந்தை பார்க்குறதுக்கு மருத்துவமனை செல்வாராங்கிற கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலில் வந்து விஜய் தான் சொல்லணும். இதெல்லாத்தையும் தாண்டி 2005 செப்டம்பர் 14 மதுரையில் மாநாடு போட்டு தன்னுடைய கட்சிக்கான அறிவிப்பையும் முரசு சென்னையும் 2006 அறிவித்து விஜய் அப்படிப்பட்ட ஒரு நபர் வெற்றி கொடியை நாட்டி தேமுதிகவை கட்டி எழுப்பு இவர். இன்னைக்கு தேமுதிக ரசிகர்கள் எல்லாமே அவருடைய மீண்டு வா தலைவா அப்படின்னு குரல் கொடுக்குறாங்க. அதற்கு பலன் கிடைக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதை தாண்டி சத்திரியனுக்கு என்றைக்குமே சாவு கிடையாது. நம்ம எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதராக விஜயகாந்த் நம்மிடத்தில் என்றைக்குமே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. சத்திரியனுக்கு சாவு கிடையாது, விஜயகாந்துக்கும் சாவு கிடையாது. நம்மளுடைய ஒட்டுமொத்த வேண்டுதல்களும் விஜயகாந்த் மறுபடியும் பழைய விஜயகாந்தாக வரணும் அப்படிங்கிறது தான். தொண்டையில் ஏற்பட்ட அந்த சின்ன தொற்று அப்படிங்கிறது நுரையீரல் தொற்றாக மாறி அவர் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எங்கேயோ அரபு நாடுகளில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷன் கூட என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளையும் கூட எடுத்துக்கோங்க, விஜயகாந்த் தன்னுடைய தலைவன் மீண்டு வரணும் அப்படின்னு அவர் உதிர்க்கக்கூடிய அந்த குரல்கள் அப்படிங்கிறது இன்னமும் காதுகள்லையும் தொலைக்காட்சி மூலியமாகவும் பார்க்க முடியுது, கேட்க முடியுது. இப்படி கோடான கோடி ரசிகர்களை தன்னகத்தில் வச்சிருக்கக்கூடிய விஜயகாந்த் நீடூடி வாழணும் அப்படிங்கிறது தான் தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு.